குட் மார்னிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது திங்கக்கிழமையிலிருந்து பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இக்குவிட்டி மார்க்கெட்ல இந்த வாரம் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இக்விட்டி கமாடிட்டி கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு ட்ரேடிங் மெம்பரை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் மொபைல கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஓப்பன் ஆன நிப்டி பிப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போயிருந்தாலும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத் ஆஹ் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் இறங்க இறக்கத்தோட முடிவடைஞ்சிருக்கு ஸோ டெக்னிக்கலாக மீண்டும் ஏற்றம் தொடர வேண்டும் அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலை தாண்டி அதிகப்படியான வால்யூமுடன் இரண்டுக்கும் மேற்பட்ட ஒரு க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற வரை சென்று திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இறங்க ஆரம்பிச்சதுன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி முப்பது அப்படிங்கிற லெவல்லையே ஒட்டி சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு டெக்னிக்கலா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புதிய ட்ரேடர்களும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்களும் இது போன்ற சூழ்நிலையில வியாபாரம் செய்யவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஷார்ட் சைஸ் நைட் பொசிஷன்களை கண்டிப்பா நாம தவிர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க சோ புது வருஷம் அப்படி பெரிய உற்சாகமா தொடங்காதது நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அக்டோபர்ல இருந்து காணப்பட்ட ஏற்றமான போக்கு ஒரு முடிவுக்கு வந்து சந்தை சற்று சரிவு நிலைக்கு செல்லும் மனோபவத்தில் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சரிவு நிலை ஒரு வீழ்ச்சியை காட்டிலும் அதிகமான அளவில் கீழிறங்கி காணப்படுது சோ இன்னும் ஒரு பெரிய எதையுமே இன்னும் மார்க்கெட் நமக்கு ஆனாலும் ஓரிரு மாதங்களா நாம் கண்ட ஏற்ற போக்கு ஒரு நிச்சய முடிவுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு சந்தை இந்த வாரம் சரிவான போக்கு கொண்டதாகவே இருந்ததோடு வரப்போற வாரத்துக்கும் ஒரு பெரிய அளவிலான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமதான் இருக்குன்னு சொல்றாங்க அநேகமா செய்திகள் ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாம் எப்படி வருதோ அதை பொறுத்து ஒரு வாரத்துக்கு எப்படி அந்த நிலை தொடரும் அப்படிங்கிறத நாம கவனிக்கலாம் சோ இது வந்து வர்த்தகத்தை சற்று கட்டுக்குள் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் தேர்ந்தெடுத்த பங்குகள் மீதான முதலீட்டை நம்ம தொடரலாம் இருந்தாலும் தற்போதைய நிலையில் வருவாய்க்கான எதிர்பார்ப்புகளை குறைவாகவே வச்சுட்டு அதற்கான காலத்தை நம்ம நீட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வரைக்குமே அந்த பத்தாயிரத்தி ஐநூறு தான் பெஸ்ட் சப்போர்ட் லெவலா இருக்கு ஸோ அந்த நிலையை பயன்படுத்தி சந்தையில் மீண்டும் பங்குகளை வாங்க தொடங்கலாம் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க தற்போதைக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகளுடன் கூடிய நிலை ஒரு நல்ல சப்ளை பகுதியா இருக்கு இந்த நிலை உறுதியாக மீறப்பட்டால் மட்டு மட்டும்தான் மேல நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிபிட்ஸ் கிடைக்கும் ஆனாலும் வெகு விரைவிலேயே டிசம்பர் காலாண்டு முடிவுகள் வர தொடங்கும் ஸோ அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சந்தை வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகி அது வந்து சிறப்பாக செயல்படுற ஸ்டாக்குக்கு பாசிட்டிவாகவும் பாஸ் நல்லா செயல்படாத ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும் ஸோ சந்தையை எந்த பக்கம் வேணாலும் நகரலாம் எந்த பக்கம் வேணாலும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மேல நம்ம கவனிச்சுக்கலாம் நமக்கு இந்த வாரம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இப்போதைக்கு வங் வ வங்கியோட வட்டி விகித உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச வளர்ச்சி நிலவரம் அப்புறம் நிதி நிலைமை போன்றவற்றை அலசி ஆராய்ந்த பிறகு மீண்டும் வட்டி உயர்த்தப்படும் என அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் மிஸ்டர் ராபர்ட் கப்டன் தெரிவிச்சிருக்காரு பிரச்சனையெல்லாம் திரும்ப முன்னாடி வட்டியை நாங்கள் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இந்திய பங்கு சந்தைக்கு நல்ல ஒரு சாதகமா அமைச்சிருக்கு அப்படின்னு கூடுதலாக சொல்லியிருக்காங்க ஸோ போன வாரமே நான் சாரி நேத்தே வந்து நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்

அறுபத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் ஜீரோ விட்டுட்டேன் சாரி தேர்ட் சப்போர்ட் பத்தாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆஹ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி எட்நூத்தி அதை கட் பண்ணுச்சுன்னா பதினோறாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதை கட் பண்ணுச்சுனா பதினோறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து பேங்க் nifty

அப்பிரும் அதே தேதி manufacturing protection data வருது அமெரிக்கால ஏலாம் தேதி ISM non-manufacturing BMA data எட்டாம் தேதி balance of trade ஒன்பதாம் தேதி FOMC minutes data அதுக்கப்பிரும் 11 தேதி inflation rate core inflation rate வருது யூகே யில தேதி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா வருது அதே தேதி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் டேட்டா வருது ஸோ இதெல்லாம் நம்ம இந்தந்த தேதிகளில் இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன வளர்த்தாள் இருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இன்னும் மணிக்கோன்றோட வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட இன்னும் கிளியராக சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம கமாடிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்புறம் ஆட்டோ செக்டார்ஸ் ஏன் கண்டினியூவாக இறங்குது அப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தற்சமையாக நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் குளோபல் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் குளோபல் மார்க்கெட் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு தற்சமயம் நாஸ்டாக் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளிகள் பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாகவும் நிக்கி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் டவுன்லயும் இருக்கு ஏஷியன் மார்க்கெட்ல மத்தபடி பெருசிய டவுன் சொல்ல முடியாது எஸ்டிஎக்ஸ் நிப்டி நூத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்திருக்கு சோ இது வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி முடிவுல சோ இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது லெவலை level அ தாண்டுச்சுன்னா நம்ம ஒரு பையிங் லெவல் அதிகமாக ஆகும்போது மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் மேல போலாம் அப்படிங்கறதுதான் expert சொல்ற விஷயம் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சரண்யா ஹேவ் அ கிரேட் டே இந்த வருடத்தோட முதல் சண்டே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா மொபைல்லையும் டெக்ஸ்ட்டோ இமெயிலோ நீங்கள் அனுப்பலாம் கூடுதலாக நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் ஆகலைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கோ ஆட் ஆகிக்கோங்க ஸோ அதில் ஆட் பண்ண முடியலன்னா குரூப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் மேனுவலாக ஆட் பண்ணிடுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி Have a great day once again.